திமுக ஆட்சியில் முதியவர்களுக்கான உதவித்தொகை பல இடங்களில் நிறுத்தப்பட்டு விட்டதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பினர் அதிமுகவில் இணையக்கூடிய நிகழ்ச்சி சேலத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தில் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை திமுக அரசு மறந்துவிட்டதாக விமர்சித்தார். மேலும் கட்டுமானத்துறையில் பல கட்டடங்களின் கட்டுமானம் பாதியில் நின்று விட்டதாகவும் இதனை கண்டு கொள்ளாமல் கும்பகர்ணன் போல் திமுக அரசு தூங்குகிறது என்றும் கூறியுள்ளார். முதியோர் தொகை வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 90% பேருக்கு முதியோர் தொகை நாங்கள் வழங்கப்பட்டோம். ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டு காலத்தில் 1000000 கணக்கான பேருக்கு வழங்கப்பட்டு வந்த அந்த முதியோர் தொகை நிறுத்தப்பட்டு விட்டது. வேதனை அளிக்கின்றது. அந்த முதியோர்கள் இந்த அரசுக்கு எதிரானவர்களா எதிரானவர்களா சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலமைச்சர்